ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது ஒரு கனவு பொருளாக மாறுமா, ஸ்மார்ட் ஃபோனோட விலைகள் அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கா, 300க்கும் அதிகமான பொருட்களுக்கு தற்காலிக இறக்குமதி தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது, இதனால நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், ஸ்மார்ட் கெஜெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இலங்கையில் இப்போ இருக்க மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கைக்கு பொருட்கள் இறக்குமதி செய்கிறதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வரதே இப்போ மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கு. இதில் ஆடம்பர பொருட்களுக்கான செலவுகளை வந்து இலங்கையால் தாக்குப்பிடிக்கவே முடியாது. ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா, போன வருஷத்துலேயே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆடம்பர பொருட்களுக்கான இறக்குமதி தடை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தற்காலிகமாக ஆடம்பர பொருட்களுக்கான ஒரு இறக்குமதி தடை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இறக்குமதி தடை காரணமாக நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இதே மாதிரி நம்மளுக்கு இறக்குமதி தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது ஸ்மார்ட் ஃபோனோட விலைகள் பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பானுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே விஷயம் மறுபடியும் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஒரு மிட் ரேஞ்ச் இல்லைன்னா லோ ரேஞ்சில் இருந்த ஸ்மார்ட் ஃபோனோட விலைகள் பார்த்தீங்கன்னா 20,000 இருந்த ஸ்மார்ட் ஃபோன் 45,000 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு போனுச்சு. இப்போ 45,000 அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அடுத்து 60,000-70,000 ப்ரைஸ் ரேஞ்சில் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதே இனிமேல் 100,000-க்கும் அதிகமான ப்ரைஸ் ரேஞ்சில் தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் ஒரு ஹை ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் 200,000-க்கும் அதிகமான ப்ரைஸ் ரேஞ்சில் தான் உங்களுக்கு வாங்க கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தற்காலிக இறக்குமதி தடை காரணமாக நம்மளுக்கு நடக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இனிமேல் நம்மளுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பெற்றுக்கொள்றதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா இறக்குமதி முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டதுக்கு பிறகு ஒரு ரெண்டு இடங்களில் தான் நம்மளுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் கிடைக்கும். அந்த இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் சொல்றாங்களோ அதே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. செகண்ட் ஹேண்டில் நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா லிமிட்டடான ஸ்டாக் தான் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த 2-3 weeks பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதுக்கு பிறகு தான் நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு மட்டும் இல்லை, நிறைய விதமான ஸ்மார்ட் கெஜெட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தற்காலிக இறக்குமதி தடை வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஒரு DSLR கேமரா இல்லைனா ஒரு சவுண்ட் ரெக்கார்டர், ஹெட்ஃபோன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 300க்கும் அதிகமான பொருட்கள்லாம் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பொருட்கள், அதாவது ஸ்மார்ட் கெஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது இனி ஒரு கனவாகவே மாறப்போகுது அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். ஸோ நிறைய அன்பாக்சிங் நம்ம பண்ணும்போது அந்த பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக செலவழிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் அன்பாக்சிங் அப்படிங்கிறது நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியான இடத்துக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பொருட்களை அன்பாக்ஸ் பண்ணி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களை வாங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறதும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 100,000-200,000 அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அதை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறதே ஒரு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அது ஓகே இல்லாமல் தான் இருக்கும். ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 300க்கும் அதிகமான பொருட்களுக்கு இனிமேல் தற்காலிக தடை வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எப்போ நம்மளுக்கு இல்லாமல் போகும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இனி வரும் காலங்களில் இலங்கைக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஒரு சில கம்பெனிஸ் அவங்களுடைய ஸ்மார்ட் போன்ஸை வந்து இலங்கைக்கு கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பல கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்மார்ட் போன்ஸை இப்போ வந்து இலங்கைக்கு சென்ட் பண்றதே இல்லை. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இனிவரும் காலங்களில் நம்மளுக்கு ஒரு லிமிட்டடான ஸ்டாக்ல தான் ஸ்மார்ட் போன்ஸ் வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து கிடைக்கும். இப்போதைக்கு நீங்க வந்து ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிக்கிறீங்கன்னா இந்த ஸ்டாக் அவைலபிளா இருக்க டைமே உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சம்டைம் ஸ்மார்ட் போன்ஸ் விலைகள் அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 2-3 weeks பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு இருக்க ஸ்டாக் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த டைம் பீரியடுக்குள்ள வாங்கிட்டா ஏதோ ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் நம்மளுக்கு ஒரு டிஸ்கவுண்டோட பெற்றுக்கொள்ளலாம். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு ஸ்மார்ட் போன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையும் ஏற்படுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்க்கலாம். இனிவரும் காலங்களில் இலங்கையில் இன்னும் பல பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ஹேண்டில் நீங்கள் வாங்குற மொபைல்ஸாக இருந்தாலும் இந்த டைம் பீரியடுக்குள்ள வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். இனி வெளிநாட்டிலேருந்து ஒரு நபர் ஸ்மார்ட் போனை கொண்டு வந்து இலங்கையில் கொடுத்தாலும் அதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த ரேட்டில் இருந்து இந்த ரேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரைஸ் கிட்டத்தட்ட இலங்கையில்
வாங்குற பிரைஸ் ரேஞ்சுக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டைம் பீரியட்ல நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க ஸ்மார்ட் போன்ஸுக்கு அதிகமா செலவு பண்ண வேண்டிய ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸ்மார்ட் போன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உங்களுடைய நண்பர்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கட்டாயம் இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.